வறுமையால் அல்லலுற்றாலும் கல்வியில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு பெருந்தோட்ட பகுதியில் பஞ்சமில்லை. அவ்வாறான ஓர் குடியிருப்பிலிருந்து புலமை பரிசில் பரீட்சையில் நுவரெலிய மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவனே தர்வின். ஆனந்தன் தர்வின் ஹட்டன் ஷனன் தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி பயில்கின்றார். இவர் புலமை பரிசில் பரீட்சையில் 195 புள்ளிகளை பெற்று நுவரெலியா மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார். வறுமை மிகு துயருக்கு மத்தியிலும் ஆனந்தன் தர்வின் இந்த புள்ளியை பெற்று பாடசாலைக்கும் அந்த பிரதேசத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு வந்து டியூஷன் போகவோ வெளியில புக்ஸ் வாங்கவோ அப்படி எந்த வசதிகளும் இல்லாத ஒரு மாணவன், மிகவும் வறிய குடும்பம். பாடசாலையிலிருந்து வீடு திரும்பும் ஆனந்தன் தர்வினின் இன்றைய பயணத்தில் நாமும் அவருடன் இணைந்து கொண்டோம். ஷெனன் தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் குறைந்த தொடர் குடியிருப்பில் இந்த மாணவனின் வீடும் அமைந்துள்ளது. நான் அந்த புள்ளி எடுத்ததுக்கு எனது ஆசிரியரும் எனது பெற்றோரும் காரணம். நான் எனது ஆசிரியர் கொடுக்கிற வேலையை எந்த நாளும் வீட்டுல வந்து செய்வேன். அன்னைக்கு கொடுக்கிற வேலையை அன்னைக்கு செஞ்சு நான் அந்த மார்க்ஸ் எடுத்திருக்கேன். தொழிலுக்கு சென்ற தமது தாய் வீடு திரும்பும் வரை தர்வினும் அவரின் சகோதரியும் காத்திருக்கும் நிலை நாளாந்தம் தொடர்கின்றது. ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஆனந்தன் தர்வினின் தாய் முன்னெடுக்கும் பணிப்பின் தொழிலே இந்த குடும்பத்தின் ஜீவனோபாயம். வருமானம் சார், மனைவி வந்து எஸ்டேட்ல வேலை இல்லாம உங்க வீட்டு வேலை செய்யறாங்க. நான் எஸ்டேட்ல தான் வேலை செஞ்சேன். எனக்கு கொஞ்சம் கை வருத்தம். அதை விட எஸ்டேட்ல வேலை செஞ்சு கொஞ்சம் வருமானம் பத்தல. மகனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதனால நான் இந்த ஒரு வீட்டுல வேலை செஞ்சு தான் புள்ள கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். விடாமுயற்சியினால் சாதித்த இவ்வாறான மாணவர்களாலேயே மலையகத்தின் தலைவிதியை எதிர்காலத்தில் மாற்ற முடியும்.